Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today. உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் விஷ்ணு விஷால், கௌதம் மேனன், ரைசா வில்சன், ரெபா மோனிகா மற்றும் மஞ்சிமா மோகன் நடிக்கும் எஃப்ஐஆர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். 2022 ஐபிஎல் போட்டிக்கான மெகா யாலோ ரெண்டு நாள் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு வர போறாங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் எங்க டீம் தான் இந்த வருஷம் சாம்பியன் வாங்க போகுது, இல்ல இல்ல எங்க டீம் வாங்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் இப்பவே அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சில வீரர்களை தேர்வு செய்யாதது மிகப்பெரிய குழப்பத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அதே முக்கியமா யாருங்கன்னு பார்த்தா சுரேஷ் ரெய்னா, மிஸ்டர் ஐபிஎல் சின்னத்தல அப்படின்னு சிஎஸ்கேவோட செல்ல பிள்ளையா பார்க்கப்பட்ட சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே அணியினரும் எடுக்கல, எந்த அணியினருமே ஏலத்தை எடுக்கல. அதற்கு காரணம் அவர் சரியா விளையாடல கடந்த வருடங்கள்ல, அவ்வளவுதாங்க அவரோட கேரியர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க. இல்ல இல்ல சுரேஷ் ரெய்னாக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு அவரது ஃபேன்ஸ் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இத்தனை வருடமா சிஎஸ்கேக்கு ஒரு தூணா இருந்த அவரை போய் எடுக்கல எங்க அப்படிலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தோனி மீது ரெய்னா வந்து கோபமா இருக்கதாகவும், சிஎஸ்கே நிர்வாகத்தின் மீது கோபமா இருக்கதாகவும், அவர் வந்து தோனி எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, அதாவது சமூக வலைதளங்கள்ல தோனியை பின்தொடர்வது இல்லை அப்படின்னு செய்திகள் பரவி வந்துச்சு. அது உண்மையா உண்மையாலுமே வந்து ரெய்னா வந்து சிஎஸ்கே அணியினர் மீதும் தோனி மீதும் அதிருப்தியில இருக்காரா கோபமா இருக்காரா அப்படின்னு பார்த்தா ரெய்னா அதை பத்தி பெருசா கண்டுக்கல, ஆனா மன வருத்தத்துல இருக்காரு அப்படின்னு மட்டும் தெரிய வந்துச்சு. சிஎஸ்கே அணி நிர்வாகம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபியூச்சருக்காக அணியை பில்ட் பண்ணுறோம், யார் தேவை அப்படிங்கிறத அணியில் கலந்து பேசி தான் முடிவு பண்ணியிருக்கோம், ஸோ தலைமை தான் முடிவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் ரெய்னாவை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020 ஐபிஎல் சீசன் போது சிஎஸ்கே அணி நிர்வாகத்தோடு ரெய்னாக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் தான் காரணம், அதனால தான் சிஎஸ்கே அணி நிர்வாகம் ரெய்னாவை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு பலதரப்பட்ட செய்திகள் காதில் வந்துகிட்டு இருக்கு. எது உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் முழுமையாக தெரியும். சமீபத்தில் ரெய்னாவோட அப்பா இறந்து போயிட்டாங்க, அதற்கு தோனி சென்று இருந்தார், அந்த வருத்தத்தில் இருந்தார். இப்போது ஐபிஎல்ல அவரை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வருத்தமும் அவருக்கு சேர்ந்துருக்கு. நாங்கள் உங்களோட இருக்கோம் ரெய்னா அப்படின்னு அவரது ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெய்னாவை எடுக்கலை அப்படிங்கவும் சிஎஸ்கேக்கு ஹைனஸ்டாவும் கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. எது எப்படியோ ரெய்னா மறுபடியும் ஐபிஎல்ல விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா, முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி மறுபடியும் அவரால் இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரெய்னாவை சிஎஸ்கே அணி புறக்கணிச்சது குறித்தும் அவர் மீண்டும் பதிலடி தரும் விதமாக ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிறது குறித்தும் உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today. உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் விஷ்ணு விஷால், கௌதம் மேனன், ரைசா வில்சன், ரெபா மோனிகா மற்றும் மஞ்சிமா மோகன் நடிக்கும் எஃப்ஐஆர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.